வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொன்னையநல்லூர் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் வரும் சார் ப்ராப்பர்ட்டி. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்போ போனீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கோவில் வந்துடும் சார். ஆர்ச்சி ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேபி மஹால் கல்யாண மண்டபம், டுவோர்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து பூண்டி சாலியமங்கலம் நீடாமங்கலம் திருவாரூர் போட ஹைவே சார். இது ஒரு பஸ் ஸ்டாப், இது ஜஸ்ட் இறங்கி அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் சார் ப்ராப்பர்ட்டி. இப்போ நிற்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் தான் ப்ராப்பர்ட்டி. உள்ளெல்லாம் ரெசிடென்சி ஏரியா, அது எல்லாம் வந்து ஃப்ளாட்டு இண்டிவிஜுவல் வீடு எல்லாம் கட்டி குடியிருக்காங்க, ரெடி டு பில்டு. நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறலாம். ஆமாம், இந்த மாதிரி சுற்றி வீடு தான் உங்களுக்கு, ஃபுல்லாக வீடு தான். இதுவும் லேஅவுட் தான் சார் உங்களுக்கு, எல்லா வீடு உள்ள ஏரியா தான் அது. பாருங்கள், ஜஸ்ட் இங்கேருந்து மெயின் ரோடு ஒரு 300 மீட்டர் தான் சார் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இந்த இடத்த ஜங்ஷன் இந்த இடத்துலேருந்து அதிகபட்சம் வந்து 3/4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கோவில் வந்துடும் சார். ஆமாம், இந்த பாருங்கள், ஏற்கனவே வீடு கட்டிகிட்ருக்காங்க. இது ஒரு கட்டி கட்டிகிட்ருக்காங்க. ஆமாம், நமக்கு ஜங்ஷன்லேருந்து ரயில்வே ஜங்ஷன் இந்த இடத்துக்கு வந்து சைட்டுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 7 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு. ஆமாம், நம்ம கோவில் ரொம்ப பக்கம் சார் இது. கோவில் ஆர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பேபி மஹால் கல்யாண மண்டபம் வரும். அதை ஒட்டி வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி. இப்போ பக்கத்தில் மெயின் ரோடு, அது பக்கத்தில் வந்து கல்யாண மண்டபம், அதை ஒட்டி ஒரு ரோடு வரும். ப்ராப்பர்ட்டி அங்கே தான் இருக்குது பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வீடு தான். ஆமாம், இப்போ இந்த லேஅவுட்டில் வந்து இதான் சார் ப்ராப்பர்ட்டி. இடம் வந்து மேற்க பார்த்தா சார் இடம். ஆமாம், இடம் வந்து மேற்க பார்த்த இடம். இந்த பாருங்கள், இந்த கல் இருக்குது பாருங்கள், இந்த கல் தான் அளவு. கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 30 அடி வரும் சார். ஆமாம், இது வந்து டோட்டல் மெஷர்மெண்ட் அளவு வந்து 1391 சதுரடி சார், 1391 ஸ்கொயர் ஃபீட் சார் இது. ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு 30 அடி. ஆமாம், இந்த சைடு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஒரு பக்கம் வந்து 45.5 வரும், ஒரு பக்கம் வந்து 47.5 வரும் சார். உங்கள் டோட்டலாக மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1391 சதுரடி சார் இது. ஆமாம், இடம் வந்து மேற்க பார்த்தா இது உங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு வீடு இருக்குது உங்களுக்கு, அது வந்து வேறு லேஅவுட்டு. ஆமாம், இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க சார். இது நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் சார், ஃப்ரண்டேஜ் வந்து 30 அடி சார் உங்களுக்கு. ஆமாம், இதுக்கு வந்து பழைய பஞ்சாயத்தை போட்டு தான் சார் இருக்குது, இதுக்கு தனிப்பட்டா இருக்குதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இந்த இது வந்து தனிப்பட்டா இருக்குதுக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து 11 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. ஆமாம், இந்த பாருங்கள், இது ரோடு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃப்ளாட்டுக்கு அடுத்தது வந்து லெஃப்ட் போய் முடிஞ்சு அடுத்தது வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான், அது எல்லாமே உங்களுக்கு வீடு தான் உங்களுக்கு. அது வந்து ஏரியா வந்து வேறு பேர் சார் இது, அது வந்து அம்பாள் நகர்வாங்க அந்த இடத்து பேர். ஆமாம், இது ஃபுல்லாக வீடு தான். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக கரண்ட் இருக்கு சார் இது, இன்னும் வீடெல்லாம் வரல உங்களுக்கு. அதுமாரி இதுக்கு ஃபுல்லாக அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக வீடெலாம் வந்துருச்சு. ஆமாம், இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சூட்டபிள் இடம் தான். ஆமாம், மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் தான் சார் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ள. ஆமாம், உங்களுக்கு கரெக்டாக இந்த பொன்னியநல்லூர் மாரியம்மன் கோவில் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வரும் இந்த இடத்துலேருந்து. மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கம் சார், மெயின் ரோடு வந்து அந்த பேபி மஹால் கல்யாண மண்டபம் இருக்கும் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டியே, இறங்கி நடந்து வரலாம். ஆமாம், இதுக்கு வந்து தனிப்பட்டா இருக்குது சார், பழைய லேவுட்டு பஞ்சாயத்தை போட்டு தான் அது. இது வந்து டோட்டல் வேல்யூ அப்படியே கேட்குறாங்க, 21 லட்சம் ரூபா சார் டோட்டலாக. அதான் ஒரு சதுரடி வந்து 1510 ரூபா சார், அவங்க கோட் பண்ணுற ரேட் வந்து ஃபைனல் ரேட்டை தான். சப்போஸ் இடம் ஓகேன்னா லிட்டில் பில் கொஞ்சம் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு, 21 லட்சத்துலேருந்து கொஞ்சம் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க, ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தான் கம்மி பண்ணுவாங்க சார். டோட்டல் அமௌண்ட் 21 லட்சம் ரூபா வருது, ஒரு சதுரடி வந்து 1510 ரூபா வருது, கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுவாங்க. இடம் வந்து மேற்க பார்த்த இடம் தான், 1391 சதுரடி சார். டோட்டல் அமௌண்ட்டு 21 லட்சம் ரூபா, 21 லேக்ஸ். தேங்க்யூ சார்.